இந்த உலகத்துல நாம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னா இஃப் இட் இஸ் அ லவ் ரிலேஷன்ஷிப் இட் நீட்ஸ் கமிட்மெண்ட் ஒரு அர்ப்பணிப்பு அவசியமாயிருக்கிறது அந்த கமிட்மெண்ட் இல்லைனா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அழகே இல்லை இந்த அர்ப்பணிப்பு என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம நேசித்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இஃப் யூ சே யூ லவ் ஜீசஸ் கிரைஸ்ட் then we have to be committed to him. It is not only we are committed to him, but he is also committed to us. Nama arpanippoda irukkirathu mathram illa yesu christum thanudaiya vaarthaigalukku vaakkudathangalukku pinvaangamal namakku nammidathile avar seidha udanpadikkai niraivetrugiravarai irukkirar avvalavu anbu koorugiravarai irukkirar yesu christu sonna upadesangal ellam verum vaarthaigalaga illa vaalvu muraigalaga irundathu அவைகளிலே சில கடினமான உபதேசங்கள் சொல்லும் பொழுது சில சீடர்கள் பின்வாங்கி போனார்கள் நான் சொல்லுகிறது இந்த 12 சீடர்கள் மாத்திரமல்ல யோவான் 6வது அதிகாரம் 66 வசனத்தை பார்க்கும் போது பல சீடர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து இந்த 12 பார்த்து நீங்களும் பின்வாங்கி போக போறீங்களான்னு கேட்கும் போது பேதுரு அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகின்ற வசனத்தை உங்கள் கண் முன்பாக வைக்க விரும்புகின்றேன் 68வது வசனம் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே யாரிடத்திலே போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே என்று சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம் Where shall we go, Lord? இன்னைக்கு காலையில நாம சொல்ல வேண்டிய வார்த்தை நாங்க யாரிடத்துல போவோம் ஆண்டவரே உலகத்துல எங்களுக்கு யாருமே இல்ல ஆண்டவரே நாங்க யாரிடத்திலே நம்பி செல்வோம் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் நாங்க வெட்கப்படல உந்தையை எங்களை கைவிடல என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் When you are committed, the commitment elevates you. அர்ப்பணிப்பு உயர்த்துகிறதா இருக்கிறது Commitment does some evolution. நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்துவது மாத்திரமல்ல உருவாக்குகின்றதா இருக்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்ல அழகா உருவாகும் எல்லா காரியங்களும் அது அர்ப்பணிப்போட இருந்தாதான் உருவாகும் இல்லைனா எல்லாம் அழிந்து போகும் உயர்வு கிடைக்கும் அர்ப்பணிப்போடு இருந்தா அர்ப்பணிப்போடு இருந்தா ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் கமிட்மெண்ட் கிவ்ஸ் அஸ் மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் இன்னைக்கு காலையில அந்த அர்ப்பணிப்போடு நாம வாழ்க்கையை தொடர்வோமானால் ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்றவராயிருப்பார் யாரிடத்திலே நாங்கள் போவோம் ஆண்டவரே நித்திய ஜீவன் உம்மிடத்திலே தானே இருக்கிறது என்று சொல்லி தொடங்கும் பொழுது நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கின்றார் நம்மை உருவாக்குகின்றவராய் இருக்கிறார் நம்மை உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கிறவராய் இருக்கின்றார் நம்முடைய ஆண்டவர் இந்த ஒரு சத்தியத்தோடு இந்த ஒரு கமிட்மெண்ட் என்கின்ற ஒரு ஆட்டிடியூடோடு அர்ப்பணிப்போடு இந்த நாளை நாம் துவங்குவோம் குட் மார்னிங்